பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 பாதிப்பை கட்டுப்படுத்தும் விவகாரம் நாட்டு மக்களுக்கு 8 மணிக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் கொரோனாவுக்கு மேலும் ஒருவர் பலி. 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பதால் தீவிர சிகிச்சை. மத்திய அரசு ஊழியர்கள் 50% பேர் பணிக்கு வந்தால் போதும் என உத்தரவு. தமிழகத்தில் 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியுடன் 40 பேர் மருத்துவ கண்காணிப்பில் வைப்பு. கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் விளக்கம். கொரோனா பாதிப்பு குறித்து சார்க் தலைவர்களுடன் இந்திய பிரதமர் பேசியதை அரசியல் மேடையாக்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு கண்டனம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். கமல்நாத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொரோனா அச்சுறுத்தலை சமாளிக்கும் நிவாரண மசோதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படாது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி திட்டவட்டம். விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் 19 பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி இன்று 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் உரையாற்ற உள்ளார். ஏற்கனவே இந்த தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி பிரதமர் மோடி தனது ட்விட்டர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கோவிட் 19 நோயை தடுப்பதற்காக பொதுமக்கள் தங்களுடைய யோசனையை MyGOV இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இன்று 2 நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்பது குறித்தும் தமது கருத்துக்களை இன்று பிரதமர் பகிர்ந்து கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கோவிட் 19 பாதிப்பை தடுப்பது தொடர்பாக புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று உயர்நிலை ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளும் வல்லுநர்களும் ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அக்கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கோவிட் 19 பாதிப்பால் தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தொழில்துறையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை இன்று காலை 11 மணிக்கு கூடியதும் புதிதாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியுமான ரஞ்சன் கோகோய் பதவியேற்றார். Ranjan Gogoi, having been nominated a member of the Council of State, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully and discharge the duty upon which I am about to enter. அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கூறி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினார்கள். பின்னர் வெளிநடப்பிலும் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ஏற்கனவே நீதிபதியாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் இதில் எந்த சர்ச்சையும் இல்லை என்றார். Gogoi, who has taken oath today, no discussion, minister concerned, will surely contribute his best as a nominated member. Right. And it was grossly unfair to do like that. Right. இதை தொடர்ந்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு,
ரஞ்சன் கோகோயை குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினராக நியமித்திருப்பதால் அதுபற்றி அவையில் விவாதிக்க முடியாது என்று பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தொடர்ந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அவையில் விவாதிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் குற்ற வழக்குகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்கள் ஆஜராகாதது பற்றி அவையின் கவனத்தை ஈர்த்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதை காரணம் காட்டி இதுபோன்ற குற்ற வழக்குகளில் ஆஜராகாமல் தவிர்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார். பின்னர் மதியத்திற்கு மேல் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த விவாதம் நடைபெற்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டும் இந்த தொழில் நிறுவனங்களின் தரத்தை உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்த மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நாட்டின் பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலராக உயர்த்த அரசு முயன்று வருவதாகவும் இதில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தற்போது COVID-19 வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தொழில்துறையில் தற்காலிகமாக சில பிரச்சனைகள் எழுந்துள்ளதை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய நிலையில் அதுபற்றி நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விரிவான விவாதம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். पर उसके बारे में आज यहाँ कुछ बताना उचित नहीं होगा, पर आपने कही हुई बात लेजिटिमेट और जेन्युइन है। मैं अपने तरफ से ये जो संकट है इसमें एमएसएमई पर भी बहुत बड़ा संकट है और जो उनको इंस्टॉलमेंट देना है, बैच लग रहा है, परिस्थिति मार्केट एकदम डाउन हो गया है, तो इसमें कुछ कर सकते हैं क्या, इसके बारे में कुछ रिकमेंडेशन मेरे विभाग ने। மக்களவையில் இன்று வழக்கம் போல் கேள்வி நேரம் ருசிகரமாக நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலைகளில் காலியாக உள்ள இடங்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, காலி நிலங்களில் பெட்ரோல் பம்புகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று கூறினார். உணவு கைவினைப் பொருட்கள் இந்த மையங்களில் விற்பனைக்கு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2017 और 2018 में 151,417 मौतें हुई थी। ये एक्ट पास होने के बाद और जो प्रयास राज्य सरकार और भारत सरकार की ओर से किए गए उसमें गुजरात में करीब 14% डेथ कम हुई, एक्सीडेंट कम हुए, उत्तर प्रदेश में 13%। சாலை விதிகளை மீறுவோர்களுக்கு அபராதம் அதிகரித்த பிறகு நாட்டில் சாலை விபத்துக்கள் 10% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது ஹைட்ரோ கார்பன் மூலமாக மின் உற்பத்தி பற்றிய கேள்விக்கு பதிலளித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் சிங், தற்போது ஹைட்ரோ கார்பன் மூலமான மின் உற்பத்தி 9.89% 9.21% குறைந்துள்ளது என்றார். அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின் உற்பத்தி 50,000 மெகாவாட்டாக கடந்த 50 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்றார். 186 மெகாவாட் इसके अंतर्गत हमारी योजना चल भी रही है। इस साल भी करीब 20 एप्लीकेशन प्राप्त हुए हैं जिसमें से कि 9 की हम लोगों ने स्वीकृति दे दी है। तो ये कार्यक्रम हमारा है, ये कार्यक्रम अच्छा चल रहा है और इसको हम लोग और चलाएंगे। आई मीन वी हैव एन ऑन गोइंग प्रोग्राम फॉर दिस एंड दैट प्रोग्राम इज डूइंग वेल, इट्स डूइंग वेल। मनीला, பிலிப்பைன்ஸ், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனாவால் தவித்து வரும் இந்தியர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல் கொரோனாவை தடுப்பதற்கான பல்வேறு மருந்துகளை உள்ளடக்கிய சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழக உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த மத்திய ஆயுர்வேதா யோகாத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபால் யோசாநாயக், மாவட்டந்தோறும் ஆயுர்வேத மருத்துவமனைகள், இயற்கை மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றார். माननीय प्रधानमंत्री जी नरेंद्र मोदी जी के गतिशील नेतृत्व में आयुष मंत्रालय ने आयुर्वेदा और अन्य अपने पारंपरिक पद्धतियों को बढ़ावा देने के लिए कई पहल किए हैं। हम सभी जानते हैं कि 2014 को माननीय नरेंद्र भाई मोदी जी ने संयुक्त राष्ट्र में योगा के बारे में जो रिजोल्यूशन लाया और आज हम देख रहे हैं कि पूरे कम से कम யோகா 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 ஹெல்ப்
இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 179 உயர்ந்துள்ள நிலையில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸின் தாக்கம் இந்தியாவிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் இன்று மேலும் 4 பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50 தாண்டியுள்ளது. தெலுங்கானாவில் 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தலா 2 பேருக்கு நோய் இருப்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கொரோனா சவாலை முறியடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். மாநில அரசு அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மிக தீவிரமாக நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று மாலை வரை இந்தியா முழுவதும் 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொரோனா பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பஞ்சாபில் இன்று மேலும் ஒருவர் பலியாகியிருக்கிறார். இவருக்கு சர்க்கரை வியாதி, இதய நோய் இருந்ததாக தெரிகிறது. அதனால் அவர் கோவிட் தாக்கியதும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இவரையும் சேர்த்து இந்தியாவில் கோவிட் தாக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. இதையடுத்து மாநில அரசுகள் முழுவீச்சில் இந்த தொற்று நோயை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் முதியோர்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முகக்கவசம், கிருமி நாசிகள் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்கும் மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் வர வேண்டாம் எனவும் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. சுழற்சி முறையில் 3 வேலை நேரங்களில் தங்களது சொந்த வாகனங்களில் மட்டுமே அலுவலகம் வர வேண்டும் என்றும் அதனை துறை தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய பணியாளர் நலத்துறை இணைய செயலாளர் தாமு ரவி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே உலக அளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9000 தாண்டியுள்ளது. இன்று காலை 11 பலியானோர் எண்ணிக்கை 9020 உயர்ந்தது. இதில் ஐரோப்பாவில் மட்டும் 4134 பேர் பலியாகியுள்ளனர். ஆசிய நாடுகளில் 3416 பேர் பலியாகியுள்ளனர். 200,000 அதிகமானோர் நோய் தாக்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தினமும் சூரிய குளியல் நடத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே கூறியிருக்கிறார். இந்நிலையில் இம்மாதம் 30 தொடங்கவிருந்த பொறியியல் துறைக்கான தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தள்ளி வைத்துள்ளது. இதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ள அந்த ஆணையம் மேலும் விவரங்களை பெற விண்ணப்பித்தவர்கள் SSC இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கோவிட் வைரஸ் 2 பேருக்கு தாக்கியிருப்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்களாக கருதி 40 பேர் மருத்துவ கண்காணிப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சென்னை அரும்பாக்கத்தில் 20 வாலிபருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டால் அவர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று அயர்லாந்திலிருந்து சென்னை வந்த ஒருவருக்கும் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கிடையே அரும்பாக்கம் வாலிபருடன் தொடர்பில் இருந்த 12 பேரும் சென்னை மற்றும் பூவிருந்தவல்லி மருத்துவ மையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் வந்த தம்பதி உட்பட 3 பேருக்கு கொரோனா உள்ளதா என்பதை அறிய அவர்களது ரத்த மாதிரி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா வைரஸ் தாக்கியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நோய் தாக்கியவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் திரையரங்குகள், வணிக வளாகங்கள், பெரிய கடைகள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சாலைகளில் வாகன நடமாட்டமும் மக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது. சென்னையில் கோயம்பேடு, தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் வணிக வளாகங்களில் நோய் தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சார்க் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையை காஷ்மீர் பிரச்சினைக்கான அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்கும் பாகிஸ்தானின் போக்கிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவிக்கையில், மனித நேயம் அடிப்படையில் பிரதமர் மோடி கோவிட் தடுப்பு குறித்து பேசியதை பாகிஸ்தான் திசை திருப்பும் நோக்குடன் கையாள முயற்சிப்பது அநாகரிகமான செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சார்க் உறுப்பு நாடுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரதமர் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தார் என்றும் அவர் விளக்கியுள்ளார்.
எல்லை கடந்து பரவும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை பாராட்டுவதை விட்டுவிட்டு இந்த நிகழ்விலும் எல்லையை பற்றி பேச எத்தனைக்கும் பாகிஸ்தானின் அரசியல் நிலைப்பாடு முதிர்ச்சியற்றது என்றும் ரவீஸ்குமார் கண்டித்துள்ளார். ஈரான், சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சார்க் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த மக்களையும் இந்தியா மீட்டு வந்துள்ளதையும் ரவீஸ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் சில உறுப்பினர்கள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதும் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கும் பதிலளித்த முதலமைச்சர், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று அறிகுறி இருந்தால் மட்டுமே அவர்கள் மூலம் பரவ வாய்ப்பிருப்பதால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். இதுபோன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வணிக வளாகங்கள் சிலவற்றை 31ஆம் தேதி வரை மூட உத்தரவிட்டுள்ளதால் பெரிய பாதிப்பை எழாது என்றும், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதால் அவற்றுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும் முதலமைச்சர் விளக்கினார். கொரோனா வைரஸ் காரணமாக தமிழகத்தில் பெரிய அல்லது சிறிய தொழில் நிறுவனங்கள் எதுவும் மூடப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் தங்கியுள்ள இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மீனவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேரவையில் இன்று கூறினார். இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், மலேசிய நாட்டிலிருந்து 170 மாணவர்கள் விமானம் மூலம் கடந்த 17ஆம் தேதி விசாகப்பட்டினத்திற்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக கூறினார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மாணவர்கள், ஈரான் பகுதியில் உள்ள மீனவர்கள் ஆகியோருக்கு தங்குமிடம், உணவு, குடிநீர் வசதிகள் தொடர்ந்து கிடைத்து வருவதாகவும், அவர்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மூலம் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார், தமிழக மீனவர்களை மீட்டு வருவதற்கு மாநில அரசு சிறப்பு குழு அமைத்திருப்பதாகவும், அந்த குழுவினர் வெளியுறவு துறையுடன் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் கூறினார். வெளிநாடுகளில் தங்கியுள்ள சுமார் 6000 இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அவர்களை படிப்படியாக இங்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். புதிதாக வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் தமிழகத்தில் உள்ள எந்த ரேஷன் கடைகளிலும் தங்களுக்குரிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். வருகிற ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அரசு மீது நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 22 MLAக்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர். ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவாளர்களான இவர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தையும் சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை பேரவையை கூட்ட வேண்டும் என்றும், மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வாக்கெடுப்புக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கரோனா வைரஸ் வதந்திகளும் உண்மைகளும் என்பது பற்றி பேசுகிறார்கள் மருத்துவர் ஆதி அரசர் சீராளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஆகியோர். உடன் உரையாடுகிறார் சாந்தி ஜெகத் ரக்ஷகன். இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது விரைவு செய்திகள். மாஹி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் 19 முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உடனிருந்தார். ஈரான், பாலைத்தீவுகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் தவித்து வரும் மீனவர்களையும் மாணவர்களையும் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது.
இது தொடர்பான மனுவை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் நேரில் வழங்கினர். இந்த பிரச்சினை குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முகக்கவசங்கள், கிருமி நாசினிகள் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் கோவிட் 19 நோய் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் இன்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைரஸ் பாதிப்பு குறித்த தகவல்களை அறிவதற்காக தனி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தேவையின்றி பயணம் மேற்கொள்வதை தடுக்கும் விதமாக யூடிஎஸ் மொபைல் ஆப் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாதம் 31 வரை நடைமேடை டிக்கெட் கட்டணம் 50 ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் எண்ணிக்கை குறைந்திருப்பதன் காரணமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேசிய மாணவர் படையில் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படைகளில் சேர்வதற்கான நேரடி நுழைவுத் தேர்வுகளில் போனஸ் மதிப்பெண் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. NCC சான்றிதழ் பெற்றவர்கள் துணை இராணுவப் படைகளில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் கொரோனா அச்சுறுத்தலை சமாளிக்கும் நிவாரண மசோதாவிற்கு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தாக்குதலின் காரணமாக சில நாட்களாக அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள், வணிகர்கள் என பலரும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நோக்கில் அந்நாட்டு செனட் சபையில் இன்று நிவாரண மசோதா கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மசோதா நிறைவேற்றப்பட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டதை நிவாரண மசோதா சட்டமாக உருவப்பெற்றுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சூடு தகுதிச் சுற்றில் சௌரவ் சௌத்ரி மற்றும் ஐஸ்வரி பிரதாப் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். தில்லியில் நடந்த இந்த போட்டியில் 588 புள்ளிகள் எடுத்து சௌரவ் சௌத்ரி தேர்வு பெற்றார். மற்றொரு சுற்றில் மனுபாக்கர் மற்றும் யசஸ்வினி சிங் தேஷ்வால் ஆகியோர் 8 மற்றும் 9 இடங்களை பிடித்தனர். ஆண்பெண் இணைந்து விளையாடும் 50 மீட்டர் தூர துப்பாக்கி சுடும் போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் 1178 புள்ளிகள் எடுத்து தேர்வாகினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் சென்னையில் உள்ள 42 லட்சம் மின் நுகர்வோர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தும் திட்டம், ஊரகப் பகுதிகளில் போக்குவரத்தை மேம்படுத்தவும் நீர்நிலைகளை கடந்திடவும் ஏதுவாக 850 குறும்பாலங்களும் 350 சிறு பாலங்களும் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானம் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தார். கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகள், அவற்றுக்கு முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அளித்த பதில்கள், வெளிநாடுகளில் இருந்து இந்தியா திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்த தகவல்கள் மற்றும் உணவு கூட்டுறவு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விரிவான விவாதம் ஆகியன இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் கே ஆர் ராமசாமி தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பின் நிலை என்ன என்று வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், தில்லியில் இருந்து சென்னைக்கு வந்த ஒருவருக்கு வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டவுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், அவரோடு தொடர்புடைய 10 பேருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பை கண்டறியக்கூடிய ஆய்வுக்கூடங்கள் இருப்பதாக கூறிய அமைச்சர், அடுத்த 2 தினங்களில் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்படும் என்றார். கேள்வி நேரத்திற்கு பிறகு திமுக உறுப்பினர் துரைமுருகன், கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள சில தனியார் ஆய்வகங்களில் பொதுமக்களிடம் 5000 ரூபாய் வரை கேட்பதாக புகார் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், இதுவரை இந்த பாதிப்பை கண்டறியும் ஆய்வை மேற்கொள்ள எந்த தனியார் மருத்துவமனைக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும், சில தனியார் மருத்துவமனைகளை அனுமதிக்க வேண்டுமென்று மத்திய அரசிடம் தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்தும் விவகாரம் நாட்டு மக்களுக்கு இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் கொரோனாவுக்கு மேலும் ஒருவர் பலி, 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பதால் தீவிர சிகிச்சை. மத்திய அரசு ஊழியர்கள் 50% பேர் பணிக்கு வந்தால் போதும் என உத்தரவு. தமிழகத்தில் 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியுடன் 40 பேர் மருத்துவ கண்காணிப்பில் வைப்பு. கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் விளக்கம். கொரோனா பாதிப்பு குறித்து சார்க் தலைவர்களுடன் இந்திய பிரதமர் பேசியதை அரசியல் மேடையாக்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு கண்டனம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். கமல்நாத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொரோனா அச்சுறுத்தலை சமாளிக்கும் நிவாரண மசோதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படாது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி திட்டவட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.